பிரைஸ் த லார்டு, வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்கள் அருணன் பால். இந்த வீடியோவில் நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலிருந்து சில கேள்விகளை பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் அல்லது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்ப போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் டேஷ் என் கட்டளைகளை காக்க கடவுது. இங்கே அந்த விடுபட்ட வார்த்தையை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 2வது கேள்வி, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் எதிலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று இந்த வசனம் சொல்லுதுங்க. அப்போது நீ அவைகளை உன் எதிலே பூண்டு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி? 3வது கேள்வி, மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய எது இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு வசனங்க, வாசிச்சு பாருங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 4வது கேள்விக்கு போகலாம். 4வது கேள்வி, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் எது சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், அப்போது எது சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 5வது கேள்விங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை என்ன பண்ண வேண்டும்? ரொம்ப அழகான ஒரு வசனம், உன் கர்த்தரை என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி பார்க்கலாம். 6வது கேள்வி, கர்த்தர் ஞானத்தினாலே எதை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஞானத்தாலே எதை அஸ்திபாரப்படுத்தினார்? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி வந்து 7வது கேள்வி, டேஷ் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்கள், யார் சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறாரா? அடுத்த கேள்வி 8வது கேள்வி, என் மகனே இவைகள் உன் எதை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்து கொள்ள வேண்டும். அப்போது உன் எதை விட்டு பிரியக்கூடாது? ஆண்டவர் சொல்லுகின்ற வசனங்களும் வார்த்தைகளும். அடுத்த கேள்வி 9வது கேள்வி, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, எது பனியை பெய்கிறது? அப்போது எது பனியை பெய்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி லாஸ்ட் கேள்விங்க, 10வது கேள்வி, 10வது கேள்வி, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் எது இன்பமாயிருக்கும். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதி அவசியம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ நீ படுத்துக்கொள்ளும்போது உன் எது உனக்கு இன்பமாக இருக்கும்? 10 கேள்வியும் நீங்கள் அதுக்குரிய ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்கள். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பைபிள் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் நாம் அப்லோட் பண்ணுகின்ற பைபிள் சார்ந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம்.